ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15. ஆக்சுவலி இந்த 13, 14, 15 இந்த மூன்று அத்தியாயங்கள் ஞான காண்டம் என்று அழைக்கப்பட்டு முழுமையான ஞானம் போதிக்கப்படுகிறது. வாட் இஸ் ஞானா? ஞானா அப்படின்னா ஒன்னஸ் ஃபீல் என்ற அர்த்தம். அனைத்தும் ஒன்று என்ற அத்வைத தத்துவத்தை உணர்த்த வருகின்றது தான் ஞானம் என்ற அர்த்தம். சரியா? ஞானம்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ லௌகீக ஞானம் அப்படிங்கிறது வேற, அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்ற உண்மை ஞானம் அப்படிங்கிறது வேற. ஏன்னா லௌகீகம் லோகம் அப்படிங்கிறது பொய்யே, பொய்யுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை பேசவில்லை. இங்கே ஞானம் என்று சொல்லப்படுவது உண்மையை உணர்த்துகின்ற ஞானம். இந்த உலகம் பொய் என்று உணர்த்தி அனைத்தும் அனைத்தும் ஒன்றே, அந்த ஒன்றே இந்த உலகமாய் அல்லது பொய் உலகமாய் இருக்கின்றது என்ற ஒரு உண்மையை உணர்த்துகின்றது அந்த ஞானம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த போன அத்தியாயம் முழுக்க அந்த குணாதீத ஸ்திதியை வந்து பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுல எந்த அளவுக்கு அந்த ஒன்னஸ் ஃபீலை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நல்லாவே பார்த்துருப்பேன். இப்போ அந்த ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுகின்ற அதே வேளையில், அதாவது குருவை ஸ்தோத்திரம் செய்யும் போது அடுத்தடுத்த அத்தியாயங்களையும் அதே தான் வருது. ஸோ 17வது அத்தியாயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, குருவை வந்து ஸ்தோத்திரம் பண்றதுனாலேயே எங்க நான் வந்து துரோகம் செய்தவன் ஆகிவிடுவேனோ, ஏன்னா குரு வேற நான் வேறன்னு பார்த்துட்டேனாலே அட்வைதத்திலேருந்து விலகிட்டேன்னு தானே அர்த்தம். அவரு படாத பாடுபட்டு எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே ஸ்தோத்திரம் என்ற பெயரிலே அவரை நான் பிரித்து நான் அவருக்கு சேவகன், அவர் எனக்கு நாதன் என்றெல்லாம் நான் நினைத்தாலே அது நான் அவருக்கு செய்கின்ற துரோகமாகாதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் அடுத்து பேச வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ எந்த அளவுக்கு ஒன்னஸ் ஃபீலை சொல்லியாச்சு? ஏன்னா ஞானதேவருக்கு அவருடைய குருவை நினைக்காம அடுத்து எதுவுமே நடக்காது. ஸோ இந்த அத்தியாய ஸ்டார்டிங்ல குருவை நினைச்சிட்டு தான் நம்ம இந்த அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிடுறாரு. அப்போ குருவை எப்படி நினைக்கிறது? ஒன்னஸ் ஃபீலை கொடுத்த அந்த குரு கிட்ட நம்ம எப்படி நினைக்கிறது அப்படிங்கிறது? ஒன்னஸ் ஃபீல்னா என்ன? குரு வேற நான் வேற அப்படிங்கிற ஃபீல் கூட இருக்கக்கூடாது இல்லையா? ஆனா என்னப்பா எல்லாமே ஒன்று எல்லாமே ஒன்றுன்னு பார்க்க சொன்னா சரி, அப்போ எல்லாமே குருவா பார்க்க சொன்னா அது புரியுது. இந்த உடம்பு இந்த பாடியை கூட அவருடைய அங்கமாகவே நீ பார்த்துடு, நீ வந்து தனியா இருக்காத அப்படின்னு வேற சொல்லிட்ட. சரி பரவாயில்ல, அதுக்காக நான் குருவாயிட முடியுமா? குரு தான் எல்லாமா இருக்காரு, அனைத்துமாக இருக்கிறார், அது புரியுது. நானும் அவர் தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அப்படின்றதுக்காக நான் அவராயிட முடியுமா? அவர் என்னுடைய தெய்வம் அல்லவா? அவர் அல்பனாய் அறியாமையிலே ஒரு முட்டாளாய் பேதையாய் இருந்து கொண்டிருக்கின்ற என்னை ஒரு ஞான கண்கொண்டு பார்க்க செய்து பெரின்பத்தை வழங்கியவர் அவர். ஸோ அவருக்கு நிகர் நான் ஆக முடியுமா அப்படின்னுட்டும் ஒரு கொஸ்டின் வருது. அவரை வந்து உயர்வாக பார்க்கணும், நான் அவருக்கு காலடியில தான் இருக்கணும், அவருடைய சேவகனாக அவருக்கு காலுக்கீழ் இருக்கக்கூடிய ஒரு பக்தனாக இருக்கணும் அப்படின்னு தானப்பா எனக்கு தோணுது என்று ஒரு மனம் தவிக்க, இன்னொரு மனமும் அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஞானத்தின்படி பார்க்கும்போது அவரும் நானும் ஒன்றல்லவோ, அதுதானே அவருக்கும் பிடிக்கும், ஆதலால் நான் ஒன்றுபட்டிருப்பதும் அப்படிங்கிற ஃபீலிங்கும் எனக்கு வருது. இப்ப குருவை ஸ்தோத்திரம் செய்யலாம் என்று நினைத்தால் இந்த இரண்டும் என்னோடு அலைமோதி கொண்டிருக்கின்றன என்ற அந்த விஷயத்தை அவருடைய குருவந்தனத்துல அப்படியே பிரதிபலித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். இந்த சோதனை ஃபுல்லாவே அவர் குருவிற்கும் குருவின் பாதத்திலே வணங்குகிற வணக்கம் செலுத்துகிறார். குருவின் பாதத்துக்கு கீழே இறங்குறாரு அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை அடியேனுக்கும் அடியேனாக பாவிக்கின்றார் என்று அர்த்தம். குரு எங்கேயோ இருக்கார், நான் அவருக்கு காலுக்கீழே இருக்கேன் அப்படின்னு அவரை பெரிதாகவும் தன்னை சின்னதாகவும் பார்க்கின்றார் என்று அர்த்தம். கம்ப்ளீட் டுவாலிட்டியில பார்க்கின்றார் என்று அர்த்தம். சரி, அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஊடால ஊடால ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்டிருப்பது, அவரோடு சேர்ந்திருப்பது, அவரும் நானும் ஒன்றுன்ற பாவம் இப்படின்னு வேற சேர்த்து சொல்றாருங்க. அப்போ இதுல வந்து சேர்ந்து இருக்கிறாரா அல்லது அவரை உச்சமாகவும் இவன் காலின் கீழும் இருக்கிறாரா அப்படின்னுட்டு ஒரு கொஸ்டினை வச்சேங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நான் அடிக்கடி இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு குரு கிட்ட நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மரியாதை வேற லெவல்ல நீங்க வச்சிருக்கணும், அட் தி சேம் டைம் அவரை நீங்கள் ஃப்ரெண்டாகவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ என்ன அட்வான்டேஜ்? ஃப்ரெண்டாக பார்க்கும்போது உரிமையோடு நீங்கள் வந்து கேட்க முடியுது, ஏன் எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது,
இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட டேய் என்னடா சொல்லிட்டு இருக்காரு, ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது, புரியுற மாதிரி சொல்லேண்டா அப்படின்ற அளவுக்கு நம்ம உரிமையோடு எடுத்துக்கொள்ளும் போதுதான் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக, யார்கிட்டங்க, ஃப்ரெண்டு கிட்ட தான் டோட்டலாக அப்படியே வெளிப்படையாக உள்ள தோன்றதெல்லாம் சொல்ல முடியும் இல்லையா. கம்ப்ளீட்டா வந்து ஃபீல்ல மட்டும்தான் வி கேன் கம்ப்ளீட்லி ஓப்பன் அவர் மைண்ட் டு சம்மன் எல்ஸ். அப்ப நான் ரொம்ப பெருசா பார்த்துட்டேன், அப்புறம் மரியாதை உச்சத்துல இருக்கேன் அப்படின்னா என்னுடைய கேவலமான எண்ணங்கள் அவர்கிட்ட காட்டக்கூட மனசு வராது. ஏன்னா ஐயோ அவர் என்ன தப்பா நினைச்சிட்டாருனா, அவர் என்ன ஒதுக்கிட்டாருனா, ஐயோ இவ்வளோ கேவலமா என் மனசு நினைக்குதே, இதெல்லாம் நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன். இன்ஃபேக்ட் குரு வில் நெவர் ஃபீல் நீ என்னதான் அவர் உயர்வா பார்த்தாலும் அவர் உன்னை வந்து கீழே பார்க்க போறது இல்லை, அவர் ஒன்ன ஃபீல்ட் தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவனுக்கு என்ன ஆகுது, சிஷ்யனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவரை உயர்வாக பார்க்க பார்க்க மரியாதை கூட 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 என்ன ஆயிடுது அப்படின்னா, அவரிடத்திலே அந்த நெருக்கம் குறைகிறது. நெருக்கம் குறைகிறது அப்படிங்கிறத விட மனசோட மனசே மெரிஜாக, தன் மனசை ஓப்பனா காட்டிக்க கூட அவன் தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தவறு செய்ய வேண்டிய ஒரு அபத்தம் ஏற்படுகின்ற நிலை ஏற்படுகிறது. சரியா? அப்போ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இப்போ புரியுதா? சரி, இது இந்த சைட் பார்த்தோமா. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் தி ஃப்ரெண்ட்லி ஃபீல் வித் யுவர் குரு, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, யூ ஆர் நாட் ஓப்பன் டு ஹிம். எப்போ நீ ஓப்பனாக இல்லையோ அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ மெர்ஜ் ஆகணுங்க. அப்போ நீ அவரும் ஒன்றுன்னா உன் மனசுக்குள்ளே என்னென்னலாம் ஓடுதோ அது எல்லாமே அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு தகுதி வந்தால் தானே நீ அவரும் ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ அது இல்லை அப்படின்னு ஆயிடுது. அப்போ என்ன பர்பஸுக்காக குரு கிட்ட போற, அவரோட மெர்ஜாகிறதுக்காக தான் போறேன், ஆனால் ஆகலை. ஏன் ஆகலை? அந்த மரியாதை தடுக்கின்றது என்பதாக வருகிறதா? சரி, அந்த சைடில் என்ன ட்ராபேக்னு பார்ப்போமா. அந்த சைடு ஒன்னஸ் ஃபீல், ஃப்ரெண்ட்லி ஃபீல், குரு வந்து அவர் எப்பயுமே வந்து என்ன ஃபுல் முழு உரிமையை கொடுத்துருவாருங்க. நீ இப்படி தான் இருக்கணும், என்கிட்ட மரியாதையோடு பேசணும், மதிப்பிற்குரிய ஐயான்னு சொல்லிட்டு தான் பேசணுங்களா, எந்த கண்டிஷனுமே போட மாட்டார். நீ இப்படி வேணா இருக்கலாம், இப்படி எப்படி இருக்கணும்ன்ற எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் இருப்பவருக்கு பேர் தான் குரு. அவரை பொறுத்த வரைக்கும் நீ என்னதான் அவர் உயர்வா பார்த்தாலும் அவர் உன்னை சரணிகர் சமானமாகத்தான் பார்ப்பார் அப்படிங்கிறத வேற அமிர்த அனுபவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். சரியா? மீன்ஸ் சச் இஸ் தி கேஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குரு கிட்ட அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஃப்ரெண்ட்லினஸ்க்குள்ளே போகிறான். ஃப்ரெண்ட்லினஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் முழு உரிமையை கொடுத்துருவதுனால இவன் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த மரியாதை தன்னையும் அறியாமல் குறைந்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. பியூர் லவ்ல இருந்தீங்க அப்படின்னா கூடணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ பெரிய மகான் எனக்கு இவ்வளோ உரிமையை கொடுத்துருக்காருன்னா அவர் வேற லெவல் தான் அப்படின்னு நீ ஃப்ரெண்ட்லினஸ்க்குள்ள போக 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 மரியாதையும் வேற லெவல்ல கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னா அது கர பிரேமைனா உண்மை பிரேமைன்னு அர்த்தம். சரியா? ஆனா நாம வந்து ஒருவேளை அவர் கொடுத்த உரிமையை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மரியாதை கிளம்பும். ஒன்ஸ் மரியாதை டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீ பண்றதுக்கு பேர் பிரேமையே இல்லை. ஒன்ஸ் ஃபீல் டோட்டலா மிஸ் பண்ணிடுவேன். ஈகோ, நீ பெரிய ஆளாயிட்டே அவரை சின்னாளாகவும் நினைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது என்று இந்த இரண்டையும் அற்புதமாக புரிந்து கொண்டாரோ என்னவோ தெரியல. என்ன அவர் என்ன புரிஞ்சுக்கிறது, அவர் தான் எல்லாமே நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப ஞானதேவர் வந்து தன் குருவை எப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்னா, அவர் அந்த அடியேனுக்கும் அடியேன் பாவத்தை விட்டு கொடுக்காமலே ஃப்ரெண்ட்லி பாவத்துக்குள்ள என்றாரு. அப்போ ஒன்ன ஸ்கில் ஃபீல்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் அதே வேளையில் அந்த மரியாதை என்பது கூடிக்கொண்டே செல்லுகின்றது என்ற அந்த உண்மையான பாவத்தை அற்புதமாக வெளிப்படுத்தும் ஒரு விஷயம்தான் இப்ப நான் படிக்க போற குரு வந்தனம் என்பது. படிக்கிற கேளுங்க. இப்போது என்னுடைய ஹிருதயத்தை அதிபரிசுத்தமாக செய்து கொண்டு அதில் என் ஸ்ரீ குருவின் பாதங்களை இருத்தி வைத்தேன். ஸோ குருவை வந்து இப்போ வந்தனம் செய்கிறாரு. எப்படி முதல்ல செய்கிறாரு அப்படின்னா, என் ஹிருதயத்தை அதிபரிசுத்தமாக செய்து வைத்து அதில் என் குருநாதங்களின் பாதங்களை இருத்தி வைக்கொள்வேன். சரியா? ஸோ குருவை அவர் என்ன ஃபீல் பண்றாருன்றது ரொம்ப முக்கியம். குருநாதன் பாதங்கள்ல தன் இருதயத்தில் இறுதி வச்சுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவின் முகத்தை கூட அவர் பார்க்கவில்லை, குருவின் பாதங்களே எனக்கு போதும், என் குருநாதனின் பாதமே எனக்கு போதும், அந்த பாத ரக்ஷையே என்னை ரட்சித்து விடும், எனக்கு வேற என்ன வேணும், அவர் கையால அவர் முகத்தால அவர் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், அவர் பாதம் மட்டும் போதும். அந்த பாதத்தை எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னா, அதை எப்பயுமே பாதத்தை மட்டும் நினைக்கிறான் அப்படின்றது ஹிருதயத்தில் வைத்து விட்டுன்னா என்னங்க அர்த்தம்? ஹிருதயம்னாலே மனசு, மனசுனா நினைக்கிறது, நினைக்கிறது என்ன நினைக்கிறது, பாதத்தை நினைக்கிறது. ஸோ குருவின் பாதங்களையே சதா சர்வகாலம் நினைத்ததில் அப்படின்னு அர்த்தம். இதயத்தை அறி பரிசுத்தமாக செய்து அதில் பாதங்களை இருத்தி வைப்பேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சதா சர்வகாலம் என் குருநாதனின் பாதங்களையே நினைத்து கொண்டிருப்பேன் அர்த்தம். அப்படி நினைக்கணும்னா எப்படி முடியும்?
உள்ள இருக்கக்கூடிய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கிளீன் பண்ணாம முடிஞ்சிருமா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னேற்பாடாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்னுடைய அழுக்குகள் அத்தனையும் கழுவி துடைத்து எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த பாதத்தை வச்சுக்கேன். அப்போ என் மனசு இப்போ கம்ப்ளீட் டிஸ்டர்பன்ஸே இல்லை, ஏன்னா அதெல்லாம் கழுவி தொடச்சிட்டேன். அப்போ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தொடச்சாச்சு, பியூர் ஆயிடுச்சு ஹார்ட். அதில் கொண்டு வந்து அப்படியே இந்த ஹார்ட்டை ஐ மீன் அந்த பாதத்தை இறக்கி வச்சுக்கிட்டு ஜாமுனி என் குருநாதையே நினைச்சிட்டு இருக்கேன். குருநாதன் நினைக்கல, குருநாதன் பாதங்களை மட்டும் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று தன்னை எந்த அளவிற்கு சின்னவனாகவும், தன் குருநாதனை தன் குருநாதன் பாதங்களையே எந்த அளவிற்கு உயர்வாகவும் மதிக்கின்றார் என்று நீங்கள் இமேஜின் பண்ணிட்டே வாங்க. அடுத்து என்ன சொல்றது பார்ப்போம். அவற்றுடன் ஒன்றுபட்டு போகை என்னும் மனோபாவத்தையே அஞ்சூழியாக செய்து கொண்டு, அதில் சர்வேந்திரியங்களையே புஷ்பங்களாக செய்து வைத்துக் கொண்டு. அதாவது இப்போ அந்த பாதங்களுக்கு நான் அஞ்சலி செலுத்தணும். அஞ்சலினா வணங்கணும், அர்ப்பிக்கணும், சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? என்ன பண்றது, கொண்டு போயிட்டு எண்ணெயை கொடுத்துடுறேன். ஒன்றுபட்டிருக்கை என்பதையே அஞ்சூழியாக சமர்ப்பித்து அப்படின்னா என்ன அர்த்தம், என் குருநாதனின் குருநாதன் இல்லை அந்த குருநாதனின் பாதமும் நானும் ஒன்று. சரியா, எதனோடு ஒன்றுபட்டிருக்கேன்னு சொன்னாரு, குருநாதனின் பாதங்களோடு ஒன்றுபட்டிருக்கை. அப்போ அவருடைய பாதங்களோடு நான் ஒன்றுபட்டு விட வேண்டும் அப்படின்னா என்னப்பா அர்த்தம், குருநாதனின் பாதங்களாக நீ மாறிவிட வேண்டும் அர்த்தம்ப்பா, அங்க நீ இருக்கவே கூடாது. யூ ஷுட் ஹாவ், அப்போ ஒன்னஸ் ஃபீல் குள்ள போறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய மரியாதையும் குறையல, பட் அதே சமயத்துல அவர் விலகியும் போகல. எந்த அளவுக்கு விலகி போகல அப்படின்னா, ஒன்றுபட்டிருக்கை அவரோடு நான் கலந்திருக்கின்றேன் என்பதையே அஞ்சலியாக செய்து நான் இடுவேன். கால காலோடு மெர்ஜாயிடுவேன் அப்படிங்கிறது தான் அஞ்சலி. என்னுடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, கண்ணு காது வாய் மூக்கு எல்லாம் இருக்குல்ல, இதுதானே இன்புட் சென்சார் இது. ஸோ இவைகளை எல்லாம் மலர்களாக செய்து அந்த பாதங்களிலேயே சமர்ப்பித்து விடுவேன். சரியா, இதுன்னா என்ன அர்த்தம், கண்கள் ஒரு மலர் ஓகேவா, என் காது ஒரு மலர், நாக்கு ஒரு மலர், ஸ்கின் ஒரு அஞ்சு இந்திரியங்கள் செயற்கரணை கூட சேர்த்துக்கோங்க, கை கால் ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து ஞானேந்திரியங்கள், அஞ்சு இன்புட் சென்சார், அஞ்சு அவுட்புட் சென்சார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் இட் அகெயின். இப்போ அந்த 10 புஷ்பங்கள் வச்சுக்கோங்க. அப்போ என்னது, இது ஒரு மலர், இது ஒரு மலர், எல்லாத்தையும் மலரா, கண்ணு ஒரு மலர், இப்படி 10 புஷ்பங்கள். 10 புஷ்பங்கள்ல நிஜமா புஷ்பங்கள் நினைச்சிடாதீங்க, நிஜமா புஷ்பங்கள் அல்ல, என் கை கால் கண் மூக்கு அந்த இந்திரியங்களையே புஷ்பங்களாக செய்து அப்படின்னு அர்த்தம். இந்திரியங்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணியாச்சு, சமர்ப்பணம். சமர்ப்பணம்னா என்ன, சரணாகதி. அப்படின்னா அப்படின்னா என்ன, உன் கண்ணு உனக்காக பார்க்காது, என் கண்ணு குருவுக்காக மட்டும்தான் பார்க்கும். அங்க சரணாயிடுச்சு இல்ல, அப்ப இந்திரியங்கள் இப்போ அங்க போயிட்டு சரணாயிடுச்சு. எனக்கென்று தனியாக சிந்தனை எதுவும் இல்லை, என் கண்கள் அந்த பாதங்களுக்காக பணிவிடை செய்வதற்கென்றே பார்க்கும், என் காதுகள் அந்த பாதங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு என்னவோ அதையே கேட்கும் என்று என் குருநாதனின் பாதங்களுக்காகவே என் இந்திரியங்கள் அனைத்தையும் மலர்களாக செய்து சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா, அப்ப இவர் என்ன சொல்றாரு, அவருடைய பாதங்கள்ல வைப்பேன்னு சொல்றாரு, எதை வைப்பேன், என்னையே வச்சிருவேன்ட்டார், என்னையே வச்சிருவேன்ற ஒன்னு ஸ்பீல்குள்ள போகும். அதே வேளையில் அவருடைய மரியாதை வேற லெவல்ல கூடிட்டு தான் இருக்கு என்பதையும் மறுக்கவில்லை என்பது புரிகிறதா. சர்வேந்திரியங்களையே புஷ்பங்களாக செய்து வைத்துக் கொண்டு அப்பாதங்களில் அர்க்கியமாக சமர்ப்பித்து விடுவேன். வேறுபட்டிராமை என்பதையே நீராக கொண்டு அப்பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து, ஒன்ஸ் அகெய்ன் அட்வைத பிரின்சிபல் ஒன்னஸ் ஃபீல் குள்ள என்றார் பாருங்க. வேறுபட்டிராமை அப்படிங்கிறது தான் தண்ணியா. ஸோ என்ன தண்ணி, அவர் தண்ணியா பார்க்கல, தண்ணி எடுத்து காலில் ஊத்துறாரு நினைச்சிடாதீங்க, எல்லாமே மானசீக பூஜை, நிஜமா பூஜை இல்லை, நிஜமா பூஜையோட யூ ஹாவ் டு ஃபுல்லி திங்க் அபவுட் இட் செல்ஃப் ஓகேவா. அதாவது என் இருதயத்தை துடைத்து விட்டு அவர் பாதத்தை நான் வச்சுட்டேன், மானசீகமா 10 மலரை உருவாக்கினேன். எப்படி உருவாக்கினேன், என்னுடைய இந்திரியங்களையே மானசீகமா மலரா உருவாக்கினேன். அந்த மலரை என்ன பண்ணிட்டேன், அப்படியே அந்த பாதங்கள்ல சமர்ப்பிச்சிட்டேன், என் குருநாதன் கிட்ட சமர்ப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஓகேவா. இப்போ அந்த தண்ணி, இப்போ மானசீகமாக தண்ணி அவன் நான் நினைக்கும் போது தண்ணியினுடைய ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா, அது எதில் கலந்தாலும் மிக்ஸ் ஆகிடும்,
அதுக்கு தனியா பிரிஞ்சிருக்கவே தெரியாது. பால் கூட ஊத்துங்க, பாலோட மிக்ஸ் ஆயிடுவாரு. நீங்க விஷத்தை ஊத்துங்க, விஷத்தோட மிக்ஸ் ஆயிடுவாரு. இப்ப எதுல ஊத்தினாலும் அதோட கலந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த தண்ணிக்கு இருக்கும். அதனால அந்த தண்ணினாலே வேறுபட்டிராமை, அப்படியே என் குருவும் நானும் ஒண்ணுங்கிற அந்த ஃபீலிங்கை, இப்ப தண்ணியை ஊத்துறேன் அப்படிங்கிற ஃபீலிங் காட்டலைங்க. தண்ணியை ஊத்துறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் குருநாதனும் நானும் வேறு வேறு அல்ல, என் குருநாதனும் நானும் ஒன்றே என்று அந்த புல் ஐக்கிய பாவத்தை ஒன்னா ஸ்பீல ஃப்ரெண்ட்லி ஃபீல அப்படியே ஊத்துறாரு. நான் ஒன்னா ஸ்பீல் பண்ண வர்றாருன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணார் பாவம், வாசனைகளை அப்பாதங்களிலேயே நிலை பெற செய்தல் என்பதையே அவற்றிற்கு சந்தன பொட்டாயிடுவே. வாசனைகள் அப்படின்னு சொன்னா லைக்ஸ், எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அல்வா வேணும், பரோட்டா வேணும், இதெல்லாமே சான்ஸ்கிரிட்ல வாசனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசைகளுக்கு வாசனைகள்னு பேரு, சரியா? அந்த வாசனைகள்லாம் இருக்குல்ல, எனக்கு இல்லை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நானே வந்து அஞ்சு இந்திரியங்களையும் நான் ஒப்படைச்சிட்டேன், அஞ்சு இந்திரியங்களை ஒப்படைச்சிட்டேன்னா இதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஆசையே வராதுன்னு அர்த்தம். ஏன்னா என் கண் அவரை மாதிரி பார்க்க போகுது, என் காது அவரை மாதிரி கேட்க போகுது, பின் அவருக்கு ஆசையா இருக்கு, எனக்கும் வராது. ஏன்னா நான் தான் இந்த இந்திரியங்களை நான் வச்சுக்கலையே, இந்திரியங்களை கொண்டு வந்து அப்போ ஒடிச்சுட்டு விட்டுட்டேன்ல. அது சரிப்பா, இனிமே நீ வந்து ஆசை இல்லாம இருப்ப, ஏற்கனவே ஆசையை தேக்கி வச்சிருந்தே இல்லை உள்ள, அதை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்துருவான். சோ வாசனைகளை அப்பாதங்களிலேயே நிலை பெற செய்தல் என்பதை அவருக்கு சந்தன பொட்டாக இடுவே. அப்போ மொத்த ஆசையும் இப்ப எனக்கு ஒரே ஆசையா மாறப்போகுது. லட்சம் ஆசை இருக்கலாம், இதுக்கு முன்னாடி எல்லா ஆசையும் போட்டு ஒன்னாக்கி அந்த ஆசை என்னன்னா, அந்த காலிலேயே நான் எப்பயும் இருக்கணும், காலடியிலேயே இருக்கணும் அப்படின்னா ஒன்னா இருக்கணும். அந்த கால் மேல் ஆசைப்படுவேன், அல்லது குருவின் மேல் ஆசைப்படுவேன், அல்லது குருவோடு ஒன்று பட்டு விடுவேன் என்பதை சந்தன பொட்டாக இடுவேன். இப்ப சந்தன பொட்டு அப்படின்னு சொல்லி இந்த காலை அலங்கரிக்கிறாரு, இந்த காலை அலங்கரிக்கிறாரா, அவரு இவரும் அந்த குருவும் ஒன்னாகிறாரா அப்படிங்கிறத சேர்ந்து இமேஜின் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்றாரு, என்னுடைய பிரேமை என்னும் சுத்தமான தங்கத்தை நூபுரங்களாக செய்து கொண்டு அதில் அந்த அதிசுகுமாரமான பாதங்களில் கூட்டி அவற்றை அலங்கரிப்பேன். இப்ப காலை வந்து சிங்கரிக்கணும், இப்போ ஜுவல் தங்கம், தங்கத்தை வச்சுதானே நம்ம கடவுளை கும்பிடணும். தங்கம்னா எது? என்னுடைய பிரேமை, லவ் இஸ் தி பியூர் கோல்ட் இல்லையா? ஸோ நவ் ஐ ஆம் ஸ்டார்டட் மை, என்னுடைய கம்ப்ளீட் பிரேமை முழுவதையும் அப்படியே தங்கமா மாத்திட்டேன். அப்ப தங்கத்தை வச்சு என்ன பண்றேன், காலுக்கு தேவையான நூபுரங்கள் அப்படின்னா கால் கொலுசு மாதிரி வச்சுக்கோங்க, ஸோ காலுக்கு அழகுபடுத்தக்கூடிய ஒரு ஆபரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என் பிரேமையை தங்கமாக செய்து அந்த தங்கத்தால் நூபுரணங்களை செய்து என் குருநாதனின் காலிலே நான் அலங்காரம் செய்து வைத்தேன் அப்படின்னா என் பிரேமை தான் என் குருவிற்கே அலங்காரம். இப்ப குரு அப்படின்னாலே அவர் அப்படியே ஜொலிப்பார். எப்போ நான் பிரேமையில இருந்தா தானே, நான் பிரேமையாக இருந்து என் குருவையே ஜொலிக்க வைக்கப் போகின்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கையும் நீ எடுத்துக்கலாம். அவருக்கு அலங்காரங்களை செய்து நான் அதில் சுகிக்கப் போகின்றேன்னு எடுத்துக்கலாம். என் பிரேமையை முழுவதுமாக அலங்காரமாக மாற்றி இப்ப நான் இப்ப என்ன ஆயிட்டேன், அழகாயிட்டேன். ஏன்னா என்னுடைய பிரேமை இப்போ பரிசுத்தமாயிடுச்சு. ஏன்னா அது அவர் காலில் இல்ல இருக்கு, பின்ன என் பிரேமையில என்ன குறை வந்துடும் என்று எனது பிரேமையை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் நான் இப்போது அதை ஜுவல்லா மாத்தி எங்க வச்சிருக்கேன், காலில் போயிட்டு வச்சிட்டேன், அலங்காரம் செய்து வைத்து விட்டேன். மற்றொன்றின் மேலும் செல்லாத தோஷமற்றிருக்கும் என்னுடைய பிரியத்தை மிக்க அதிகரிக்க செய்து கொண்டு அதை அப்பாதங்களுக்கு மெட்டிகளாக சமர்ப்பிப்பேன். ஸோ லைக்ஸ் லவ் ரெண்டையுமே சொல்றார் பாருங்களேன், பிரேமைனா லவ்வுங்க, பிரியம் அப்படின்னு சொன்னா லைக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அடிக்ஷனே கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய லைக்ஸ் மொத்தத்தையும் இப்போ வேற எதுலையுமே எனக்கு வராது, வேறு ஒன்றின் மேலும் செல்லாத லைக்ஸ். ஸோ ஐ வில் நெவர் லைக் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் அகைன். வேணும்னா நீங்க அந்த என்ன சொல்லலாம், கோபிஸ் எடுத்துக்கலாம். கோபிஸ் கண்ணன் மேல வச்சிருந்தது லவ் கிடையாது, லைக்ஸ் தான். பட் வாட் அ கைண்ட் ஆஃப் லைக் இட் இஸ், வேறு எதன் மேலும் செல்லாத ஒரு லைக்ஸ். கோபிஸ்க்கு பொண்டாட்டி இருந்தாங்க, சாரி புருஷன் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. சி நெவர் பாதர்ட் அபவுட் எனி திங் எல்ஸ், தன் கடமைகளை கூட அவள் செய்வதில்லை. கண்ணன் குரல் கேட்டுவிட்டால், குலலோசை கேட்டுவிட்டால்
அத்தனையும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஜம்முன்னு ஓடி போயிருக்கும். ஸோ வேற லெவல் லைக்ஸ், அதுக்கு பேர் லவ்னே சொல்லக்கூடாதுங்க. லவ் தான் லவ் இஸ் இக்வல் டு லவ் ஆல்ல சொல்லியிருக்கோம். அப்ப லவ் இஸ் இக்வல் டு லவ் ஆல்னா வி ஷுட் கன்சிடர் எவ்ரி ஒன் ஈக்குவலி அண்ட் வி ஷுட் லவ் ஈக்குவலி இன் திஸ் வேர்ல்ட் தட் வி கால் இட் இஸ் லவ் ஆல். பட் வாட் தி கோபிஸ் டிட் இஸ் நாட் அ லவ் பிகாஸ் சி லைக் ஓன்லி தி கிருஷ்ணா அண்ட் நாட் எனிதிங் எல்ஸ் அண்ட் சி டிடன்ட் டூ ஈவன் டியூட்டி, அவருடைய கடமைகளை கூட அவர் செய்வதில்லை. இப்படி அவள் இருந்தாள் என்பதை நாம் கண்டோம். பட் கண்ணனின் மேல் அந்த அடிக்ஷன் இருந்ததினால் கண்ணன் அவர்களை பிரேமையாக மாற்றினான் என்று கதை சொல்லுகின்றது. அது தவறல்ல என்று சொல்லுகின்றது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ தேர்ஃபோர் இப்போ முதல்ல பிரேமையை வந்து தங்கமா மாத்தி நான் பூட்டிட்டேன் அப்படின்னு சொன்னவர் வேர் ஒன்றின் மேலும் செல்லாத லைக்ஸ். ஏன்னா லைக்ஸ்னாலே பியூரிஃபைடு லைக்ஸ் இருக்கணும். நான் வந்து அதுக்கும் ஆசைப்படுவேன், இதுக்கும் ஆசைப்படுவேன், இதுக்கும் ஆசைப்படுவேன், அது பிராஸ்டியூஷன் லைக்ஸ் ஆகிடும். விபச்சாரப்படாத பக்தியாக இருக்கணும். லைக்ஸ்னா லைக்ஸ் தான் இருக்கட்டும், ஒன்னே ஒன்னு, அது என் கண்ணன் மட்டும்தான், அது கண்ணனின் பாதம் மட்டும்தான் நிறைய போயிடுச்சு, சரியா? சோ மற்றொன்றின் மேலும் செல்லாத தோஷமற்றிருக்கும் என்னுடைய பிரியத்தை. அப்ப பிரியம்னாலே தோஷம் தானே, லைக்ஸ்னாலே தோஷம் தானே, அடிக்ஷன்னாலே தோஷம் தானே. ஆனால் அந்த தோஷம் இருக்காது. ஏன் இருக்காது? வேற ஒண்ணு மேல இல்லை, இல்லை இருக்குது ஒரே ஒரு இடத்துல தானே லைக்ஸ், அதுவும் கண்ணன் மேல் அல்லவா? ஸோ தேர்ஃபோர் மிக்க அதிகரிக்க செய்து கொண்டு அந்த பாதங்களுக்கு மெட்டிகளாக சமர்ப்பிப்பேன். மறுபடியும் அலங்காரம் பண்றோம். ஸோ பிரேமையை வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு, இப்போ என்னுடைய அடிக்ஷனையும் அதெல்லாம் அலங்காரமாக பூர்த்தியாச்சு. பொங்கினவையான சாத்வீக பாவங்கள் என்னும் எட்டு தலங்களோடு விகர்த்தித்ததாய் ஆனந்தமே பரிமளமாக அமைந்துள்ள ஒரு தாமரை கோவிலே பாதங்களில் சாத்துவேன். எட்டு சாத்வீக பாவங்கள் அப்படின்னு சொல்லுவது மகிழ்ச்சி, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அதாவது கண்களில் இருந்து ஆனந்த பாஷ்யம் வடிதல், மயிர் பூச்செறிதல், அதாவது உடம்பு ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபுல்லாக மயிர்கள் எல்லாம் வந்து நெட்டுக்கு நிற்குமா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு எட்டு பாவங்கள் மனசில் வந்து சாத்வீக பாவங்கள்னு ஒரு ஆனந்த பாவம், ஆனந்த பாஷ்யம், அப்படி ஒரு ஃபீல், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல். பாஷ்யம்னா கண்ணீர், அது ஒரு ஃபீல் தானே, அப்படி சிரிக்கும் போது அப்படியே கண்ணில் வருது, சிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு எட்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில், நிறைய இடங்களில் சொல்லியிருந்தார். ஸோ எட்டு விதமான சாத்வீக பாவங்கள், அதை எங்கே இமேஜின் பண்ணுறாருன்னா என்னுடைய இவ்வளோ புரிஞ்சுக்கோங்க, வாட் எவர் தி ஃபீல் ஐ ஹாவ் இன்சைட் அண்ட் மோர் பர்டிகுலர்லி இங்கே வந்து ஹாப்பினஸ் ஃபீல், முழுக்க முழுக்க எட்டு விதமான ஹாப்பினஸ் ஃபீலை மட்டும் இங்கே பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாரு. தாமரைக்கு எட்டு இதழ்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சொன்னதுலேருந்து. ஸோ அந்த எட்டு இதழ்களை எப்படி இமேஜின் பண்ணாருன்னா என்னுடைய எட்டு அஷ்ட சாத்வீக பாவங்களாக இமேஜின் பண்ணார். அதை வந்து கொண்டு போயிட்டு எங்கள் காலில் வச்சுட்டாரா, சாத்வீக பாவங்கள் என்னும் எட்டு தலங்களோடு விகர்த்தித்ததாய் ஆனந்தமே பரிமளமாய் அமைந்துள்ள ஒரு தாமரை பூவை அப்பாதங்களில் சாத்துவிடுவேன். அடுத்து அப்பாதங்களின் முன் அகங்காரத்தை தூபமாக எரித்து வாசனை காட்டி நிரகங்காரம் என்பதை தீபமாக ஏற்றிக்கொண்டு பாதங்களுக்கு தீபாராதனை சுற்றி. இப்போ பூஜை பண்ணணும்ல, எதுக்கு பூஜை பண்றோம்? பூஜை பண்ணணும்னு பண்ணி நிஜமாவே நீங்க வந்து ஸ்தூலமா போயிடாதீங்க, எல்லாமே இங்க மானசீக பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது, சரியா? இப்போ என் கண்ணனுக்கு பூஜை பண்ணணும், இந்த பாதத்துக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்க, காலையில டெய்லி நாங்க வந்து ஆரத்தி, காலையில ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில பார்க்க போனோம்னா என்ன பண்றாங்க, முதல்ல நல்லா வந்து அவருக்கு குளிப்பாட்டுறாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரெஸ் பண்றாங்க, நகைகளை போட்டுறாங்க, மாலைகளை போட்டுறாங்க, இப்படி சிங்காரிக்கிற வேலையை தான் பண்ணுறாங்க. எல்லாம் சிங்காரிச்சு முடிச்சுட்டு கடைசியில் தான் ஆரத்தி காட்டுவாங்களாம், இல்லையா? அதுதானே எல்லா கோயிலையும் நடக்குது. ஸோ ஒரே பாவத்தில் இங்கே வர்றாரு. ஸோ அவரை வந்து அவர் பாதத்தை எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஹிருதயத்தை கழுவி, ஏன்னா அவர் தான் சுத்தமாக தான் இருப்பார், பாதத்தை தூக்கி அங்கே வச்சாச்சு, ப்ளஸ் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் சிங்காரம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஆரத்தி காட்டணும் இல்லை, எப்படி காட்டலாம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அகங்காரத்தை. அப்போ ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரத்திக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தவொடனே பத்தியை காட்டுவாங்க, அப்போ விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து தீபத்தை காட்டுவாங்க. ஸோ இப்போ பத்தி தீபம் ரெண்டு காட்ட வேண்டியது இருக்குது, சரியா? பத்தியை வந்து எதை சொல்லிட்டாரு, அகங்காரம் அப்படின்னாரு. ஏன்னா பத்தி என்ன ஆகும், காட்ட காட்ட காணாமல் போயிடும். அப்போ அகங்காரத்தை வச்சு நான் வந்து தூவம் காட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரியா? என்ன சொன்னாரு,
அகங்காரத்தை தூபமாக எரித்து வாசனை காட்டி அடுத்து நிரகங்காரம் என்பதை தீபமாக ஏற்றிக்கொண்டு, இப்ப அகங்காரத்தை தூபமா எரிச்சாச்சு, அடுத்து தீபத்தை ஏற்றி தீப ஆராதனை காட்டணும். இப்ப தீபம் என்னது? இப்போ நிரகங்காரம், நிரகங்காரம் அகங்காரத்தை சுத்தமா எரிச்சதுக்கு அப்புறம் உண்டான என்னுடைய மனசு இருக்கு இல்லையா, அதுதான் நிரகங்காரம். பிரேமேன்னு கூட வச்சுக்கலாம். நிரகங்காரம் என்பதை தீபமாக ஏற்றி அதையும் ஆரத்தியாக நான் சுற்றி காட்டுகின்றேன். ஓகேவா? தீபாரதனாக சுற்றி அப்பாதங்களோடு ஒன்றுபட்டு நிற்கை என்னும் மனோபாவத்தை கொண்டு அவற்றை இறுக கட்டிக்கொள்வேன். மறுபடியும் ஒன்ன ஸ்டீல உடலை மறுபடியும் நான் வந்து இங்க நான் சொல்லிட்டு இருக்கிறதே என்னையே அழிச்சுதான் நாங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பஞ்ச பந்த இந்திரியங்களையும் எல்லாத்தையும் அழிச்சுதான், எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டே இருக்கேன். போதா குறைக்கு இதெல்லாம் பார்த்தாதான் ஆரத்தி காட்டிட்டு அவரோடு ஒன்றுபட்டு கொண்டிருக்கை என்று அவருடைய பாதங்களை இறுக்கி பிடிச்சு கொள்வேன். பாதம் எங்க இருக்குன்னு நினைக்காதீங்க, இருதயத்துல தான் இருக்கு. எல்லாம் மானசீகமா தான் பண்ண முடியும். இது காட்டுறேன்னா எப்படின்னு எல்லாம் யோசிக்க கூடாது. மானசீகமாக நான் என் இருதயத்தில் இருக்கின்ற அந்த பாதங்களில் இந்த அகங்காரத்தை தூபமாக ஏற்றி நிரகங்காரத்தை தீபமாக காட்டி அப்படி அந்த பாதங்களை இருக்க கட்டி பிடிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கம்ப்ளீட்லி ஒன் வித் ஹிம் அப்படிங்கிற அகெயின் இந்த மனஸ் ஃபீல்ல காட்டுறாரு. என்னுடைய தேகத்தையும் பிராணனையும் இரண்டு பாதங்களாக செய்து அவற்றின் மேல் இந்த குரு சரணங்களை ஏற்றி வைத்து அவற்றை அலங்கரிப்பேன். அப்புறம் முஷ்டர் என்னையே கொன்னுட்டேன் அங்க போய் கொண்டே வச்சுட்டேன் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. என்ன சொன்னாரு? தேகத்தையும் பிராணனையும் இரண்டு பாதுகைகளாக செய்து, என்னுடைய தேகம் இருக்குல்ல அதை வந்து என்னவா பண்ணியாச்சு? இப்போ ஒரு செப்பல் ஏற்கனவே பாதுகையை வச்சாச்சு. பாதுகைக்கு செப்பல் வேணாமா? அவர் பாதம் தானே வச்சோம், அந்த பாதத்துக்கு செப்பல் போடணும்ல. அப்ப என்னுடைய தேகத்தை ஒரு செப்பலாகவும் பிராணங்களை இன்னொரு செப்பலாகவும் ரெண்டு செப்பல்களை அப்படியே செஞ்சு என் இதயத்துக்குள்ள வச்சிருக்கேனே அந்த காலு, அந்த காலத்துல அப்படியே போட்டு மாட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவற்றின் மேல் அந்த குரு சரணங்களை ஏற்றி வைத்து அவற்றை அலங்கரிப்பேன். பின்பு ஐகீகா முஸ்தீக சுகங்களையும் மோட்சத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு அப்பாதங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுவேன். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. என்னுடைய தெய்வத்தின் தெய்வத்தோடு நானும் ஐக்கியப்பட்டு தெய்வத்துக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. ஹிருதயத்துல வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பண்ணியாச்சா? கடைசியில் என்ன பண்றேன்னா, இந்த உலகியல் சுகமும் மோட்ச சுகமும் எனக்கு ஒண்ணுமே வேணாம். ஏன் குருவோடு நான் ஒன்றுபட்டு இருக்கேன்னு வேற என்னையா வேணும்? எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேணும், நீ மோட்சம் கொடுக்க வேணாம், ஒரு மண்ணு கொடுக்க வேணாம். அதை ரெண்டாத்தையும் எடுத்துக்கிட்டு திருஷ்டி சுற்றி போட்டு அந்த காலுக்கு திருஷ்டி சுற்றி போட்டு விடுவேன் என்று நம் குருநாதர் தன்னுடைய குருவை பற்றி ஒரு பாவனை ஏற்படுத்துகிறார் என்றால், இதில் அவர் குரு ஸ்மரணை செய்கிறாரா, அல்லது குருவோடு ஐக்கியப்பட்டு போனாரா, அல்லது ஐக்கியப்பட்டு போகும் சாக்கிலே நமக்கெல்லாம் ஞானம் என்றால் என்னவென்று உணர்த்துகின்றாரா? சோ ஒன்னஸ் ஃபீல்னா என்ன, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும்னு நமக்கு சொல்றாரா என்றெல்லாம் யோசித்து பாருங்கள். இப்படி சிந்தித்து எப்போதும் குரு ஸ்மரணையிடம் நாமும் நம் குருநாதனை போல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டினியூ பண்றேன் அதுக்கு.